இது ஜூடி என்ன கூட எல்லாம் கெசட் சாதாரண கெசட் சரியோ இப்போ நான் இப்போ இவன் மாநகர சபை அன்புடன் வரவேற்கிறது என்று போடாமல் ஒரு நிறுவனம் தன்ன போட்ட போட போறன்னு வந்தாலே நான் உங்களுக்கு தான் வேணும் ஆமா நான் உங்களுக்கு தான் பண்றேன் இதுல உங்களுக்கு யாரும் சர்ச்சையில இருக்குதுன்னு சொல்லுங்க எப்படி வந்து இருக்கு நான் போய் வாங்கி இருக்கு இலங்கையில ஒரு சபை அனுமதி நீங்க கோட்டால போய் கொஞ்சம் அண்ணாந்து வேறங்க இங்க ஒரு சபை அனுமதி கொடுக்காத சர்ச்சையில இருக்குதுல்ல கோட்டால போய்க்க அது அண்ணாந்து வேறங்க சரி அது நல்லூர் பிரதேசம் என்ன பிள்ளை ஒரு மீட்டர் இருக்கு உரிமையாளர்களுக்கும் அந்த பதில் அளிக்கப்படுது அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை போட்டிருக்கிறாங்க அது வேற பிரச்சனை அன்னைக்கு நாங்கள் சபை அப்படி ஒரு முடிவு எடுத்துறாங்க இது புதுசாக ஒரு விடயம் இருக்கு அது செய்யத்தான் வேணும் ஒருத்தன் விண்ணப்பம் போட்டா நாங்கள் இப்ப அன்னைக்கு இந்த போட் போடணும்னு விண்ணப்பம் போடுறாரு அனுமதி கொடுக்கத்தான் வேணும் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த இந்த விண்ணப்பத்தை என்ன அடிப்படையில நாங்கள் கட்டணம் செய்து பெறலாம் என்ன அடிப்படையில நாங்கள் இந்த வர்த்தமானிக்கு உள்வாங்கலாம் எல்லாம் செய்யப்பட்டு ஓபனா பேப்பர் போல் பண்ணப்பட்டு என்னென்ன அடிப்படையில் நான் கொடுக்க போறோம் சபைக்கு நிதியை ஏர்ன் பண்றதுக்கு ரெண்டர் ஆகுறீங்க ஒவ்வொரு சபை ஏர்ன் பண்றதுக்கு ரெண்டர் ஆகுறீங்க ரோட்ல போற விளம்பர பலகைக்கெல்லாம் ரெண்டர் ஆடுறீங்க இது அவர்கள் ஒரு தொழில் நிறுவனம் அவர் வெறும் போட்டை தான் போடுவார் அவரிடம் நிறுவனம் 35 கண்ட விளம்பரத்தை காட்சிப்படுத்துகின்ற தொழில் நிறுவனத்தையும் நீங்கள் நிறுவனத்தின் விளம்பரத்தையும் திசை திருப்ப கூடாது அவன் தான் தனக்கு பேலன்ஸ் ஷீட் கேன்ட்ரி போர்ட் போடுற கம்பெனி அப்படிங்கிறது
சமய விவகார குழு தலைவர் என்ன தலைவரிமையா இருந்தது என்ன வந்து காட்டினா
சரியோ நான் எங்க கொடுத்து நான் காட்டுங்க கடிதத்தை எனக்கே சொல்
எனக்கே ஆனால் அப்படின்னு சொன்னா நான் வந்தது உண்மை. நான் ஆர்பிஏ லெட்டர்ல இந்த கிலோமீட்டர் சொல்லி ஒரு இடம் மென்ஷன் பண்ண மாட்டேன். அப்ப எனக்கு ஷோக் வந்து எங்களுக்கு தெரியும் சபையா தீர்மானம் எடுத்த பிறகு இத பத்தி கேட்டு எங்களுக்கு தெரியாது ஆர்பிஏ இடம் எதுன்னு தெரியாது. ஆர்பிஏ உங்களுக்கு கேட்காம கொடுத்துட்டேன்னு தெரியாது. முக்கியமான ஒரு சபையிட்ட போடுங்கோ அந்த குழுவும் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஆக்கள் எல்லாம் நாங்க சேர்ந்து கதைச்சு போட்டு சபையிட்ட கொண்டு விட்டு நாங்கள் சம்பந்தமா தீர்மானம் எடுப்போம். சரிதானே? அதுவரையும் இல்ல அதுவரையும் இந்த கேண்ட்ரி போட் அமைக்கிறதுக்கான பணிகள் எதுவும் நடவர மாட்டாங்க. கேண்ட்ரி போட் அமைக்கிற சம்பந்தமான பணிகள் எதுவும் அனைத்தும் நிறுத்தப்பட்டு எவ்வாறு கன்றி போட்டு அமைப்பது என்பது தொடர்பாக சபையால தீர்மானிக்கிற குழுவும் அதிகாரிகளும் இணைந்து தீர்மானித்து பின்னர் சபைக்கு வழங்கப்பட்டு அந்த கன்றி போட்டு அமைக்கிற பணிகள் தொடரும். அது நியாயபூர்வமானதாக இருந்தால் வழங்கப்படும். எந்தெந்த வட்டாரங்களுக்குள்ள ஒத்தக்கால் தட்டக்கால் வருவதோ தயவு செய்து அந்த உறுப்பினர்கள் அந்த குழுவில் இடம்பெற செய்யுங்கள் என்பது அப்படி அப்படி இல்ல. அப்படி நாங்கள் எந்தெந்த வட்டாரத்துக்குள்ள அந்த கேண்டி போர்ட் அமைக்க போறோமோ அதே தீர்மானம் போல அந்த இடத்தை நாங்க சூஸ் பண்ண அமைக்க போறோமோ இல்ல அமைக்க கேக்குறது நாங்க அமைக்கிறதாக சரி அமைக்க கேக்குறது. இன்னும் நான் சொன்ன தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. நான் சொல்ல வரேன்டா சபையிட சபைக்கு வார என்ட்ரன்ஸ் நாங்கள் கிட்டத்தட்ட மெயின் என்ட்ரன்ஸ் இந்த சப்ளேஸ விட மெயின் என்ட்ரன்ஸ் ஒரு 10 இருக்கு. அந்த 10லயும் நாங்கள் எங்க சபை அனுமதிச்சிட்டா நடப்போற முடிவு நான் என்ன சொல்ல பேர் சொல்றேன். இது நாங்க சட்ட விரோதமான ஒன்று செய்த பண்றதுன்னு நான் சொல்றேன். சரிதானே? சொல்லிக்கொண்டுதான் நான் சொல்றேன். அந்த வட்டார உறுப்பினர் நான் கூப்பிட்டு லொகேஷன் தெளிப்போம். சரிதானே? இப்ப உதாரணத்துக்கு கலாளி ரோட் பரமேஸ்வரா சந்தையில் என்று சொன்னா நாங்கள் அது சம்பந்தப்பட்ட காலுகள் நிற்கிற ரெண்டு வட்டார உறுப்பினரை கூப்பிடுவோம். ஒரே வட்டாரத்துக்குள்ள நின்றா ஒரு வட்டார உறுப்பினரை கூப்பிடுவோம். சரிதான்? அப்படி அந்த லொகேஷன் செலக்ட் பண்ணல நாங்கள் அந்த இடத்த பிடிப்போம். குழுவை நீங்கள் தர்சான கௌரவ உறுப்பினர் தர்சான தான் உங்க சஜஷன். சரி மாநகர சபை உறுப்பினர் மேயர் என்ற ரீதியில நானும் அந்த அஞ்சு பேர்ல ஒரு ஆளா இருக்கலாம். மேயர் கௌரவ உறுப்பினர் லோகதயாளன், கௌரவ உறுப்பினர் அருள்குமரன், கௌரவ உறுப்பினர் கிருபாகரன், கௌரவ உறுப்பினர் பார்த்திபன். இந்த அஞ்சு பேரும் போடுங்க. இல்ல இந்த விஷயத்துல நான் ஆலோசனையா கேட்கிறேன். பார்த்திபன் போய் உங்களுடைய தெரிகிறதால அவருக்கு விட்டுட்டு நெல்ல வார பத்மமுரளி அவர்களை உள்ளடக்கிறான். எல்லாருக்கும் கௌரவ உறுப்பினர் பத்மமுரளி அவர்கள் எல்லாரும் என்னோட கூட தெரியவே நான் அனுப்பினால் நான் பிரசுரிக்க வசதியா கௌரவ உறுப்பினர் சபைக்கு வழியில கௌரவ உறுப்பினர் தர்சானந்தும் நாங்களும் நல்ல நட்பு அது வர பிரச்சனை பகிரங்கமா வந்து கொண்டு கட்சி
செய்யணும்ன்ற ரீதியில நான் விட்டு போறேன் ஓகே அடுத்து அடுத்து